தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் அஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமைகளும் எண்ணில் நல்ல கதிக்காதும் ஒரு வெற்றிய பெங்களூர் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிழக்கு புறநகர் பகுதி எச்ஏஎல் அதாவது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் உருவாக்கி அந்த மாரட்டு விமானத்தோட பெயர் பெற்ற அந்த இப்போ அந்த அதன் ஞாபகார்த்தமாக ஒரு வைத்த பெயர் தான் மாரத்தஹள்ளி. இந்த ஊரில் வந்து நம்ம தமிழ் நண்பர் ஒருத்தர் வந்து நான் நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை வைத்து தான் நான் வந்து வீடு கட்டினேன். இருந்தாலும் வந்து எனக்கு வந்து கஷ்டங்கள் தீரவில்லை. நீங்கள் சொல்லக்கூடிய வாஸ்து விதிகளுக்கு வடக்கும் கிழக்கு மதிக்கிடங்கள் தெற்கு மேற்கும் புரிந்த இடங்கள் சதுரம் சிவகங்கிற விதைக்கு தான் உட்பட்டு ஒரு இல்லத்தை கட்டினேன். எனக்கு வந்து கஷ்டங்கள் தீரவில்லையே, அதற்கு காரணம் என்ன, எதற்கும் உங்களை வந்து நம்ம அழைத்து பார்த்து விடலாம் என்பதற்காக நான் அழைத்தேன்ங்கிற ஒரு பதிலை சொன்னார். நாமும் அங்கே போய் பார்க்கும்போது தெற்கு பார்த்த வீடுகள், அந்த தெற்கு பார்த்த வீடுகளில் வந்து இவருக்கு முன்பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து ஒரு ஒரு லைனில் வந்து வீடை கட்டியிருந்தார்கள். போய் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு வாஸ்து பழம்புறதே மேக்சிமம் பெங்களூர் நகர பகுதியில் பார்த்திங்கன்னா வாஸ்து ரீதியாக வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டோட நிலை இருக்காது. ஓரளவுக்கு வந்து வாஸ்து விதிகளை வந்து உட்படுத்தி கொண்டு வந்திருப்பார்கள். அதே விதியை வந்து உட்புகுத்தி கொண்டு வந்த ஒரு வீடு தான். இருந்தாலும் வந்து அவர் கஷ்டத்திற்கு காரணம் என்று நான் ஆராயும் பொழுது ஒரே ஒரு விஷயம் பெரிய விஷயமாக என்னால் பார்க்கப்பட்டது. அதாவது என்னென்னா தெற்கு பார்த்த வீடுகளில் இவர் வந்து இடம் வேண்டும் என்பதற்காக கிழக்கில் வந்து இடம் அதிகம் ஒரு இடம் விட்டுவிட்டார் வாகனங்கள் நிறுத்துவதற்கு. தெற்கில் வந்து சதுரம் சிவகாமிகள் தான் கட்டிடம் இருந்தது. தெற்கில் பார்த்திங்கன்னா இவரோட மேற்குப்புற வீட்டுக்கு முன்னால் வந்து காம்பவுண்டை ஒட்டிய அதாவது தெற்கு புறத்தில் காலி இடம் இல்லாமல் சுற்றுப்புற சவர் வந்து கொஞ்சமாக விட்டுட்டு பழைய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா 4 அடி தூரத்தில் இவருக்கு மேற்கு புறத்தில் இருக்க வீடுகள் வந்து இடைவெளி இருக்கின்றன. இவர் வந்து ஒரு 1.5 அடி வந்து காலி இடத்துக்கு கொடுத்து விட்டு இந்த கட்டிடத்தை வந்து தொடர்ந்து அமைத்து கொண்டார். இப்போது இது வந்து மேற்கு தென்மேற்கு தெரு பார்வை என்கிற விஷயத்தில் வந்து இவர் வீடு வந்து உட்பகுத்தப்படுகிறது. ஆகவே அந்த தவறை தவிர பெரிய தவறுகள் வேறு எதுவும் இல்லை. நான் உடனடியாக இந்த ஒரு தவறை மட்டும் நம்ம வந்து செய்ய வேண்டும். இதை வந்து நம்ம உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும். உட்புற பகுதியில் ஒரு புதிய சுவரை எழுப்பி நம்ம வந்து வீட்டை வந்து மேற்குப்புற வீட்டிற்கு ஒழுங்கிற்காக நம்ம கொண்டு செல்ல வேண்டும். அல்லது 1.5 அடி 1.5 அடி உள்புகுத்தினாலும் தலைநலம் தவறு கிடையாது. அது வந்து மனையடிக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அதை வந்து நம்ம கண்டுகொள்ளக்கூடாது. இந்த இடத்துல வாஸ்து தான் முக்கியம், மனையடி என்பது இரண்டாவது என்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன். அவரும் உட்புகுத்தி அதை சரி செய்த பிறகு எனக்கு கூறினார்கள். எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்கள் தீருகிறது. இந்த எப்பொழுதும் இந்த சிவரை நான் வந்து எடுத்து நீங்கள் சொன்ன அமைப்பில் வைத்தேனோ அதற்கு பிறகு வந்து எனக்கு வந்து ஒரு வெளிச்சம் தெரியக்கூடிய ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்கிற விஷயத்தை சொன்னார்கள். ஆக இந்த விஷயம் வந்து அனைத்து இடங்களுக்கும் இடத்திடங்களுக்கும் தெற்கு பார்த்த வீடுகள் இருக்குது. தெற்கு பார்த்த வீடுகளை கட்டுறவங்கன்னு சொன்னால் அந்தந்த வீட்டு ஒழுங்கிற்கு அந்தந்த வீட்டு ஒழுங்கிற்கு சுற்றுச்சுவரும் வீடும் இருக்க வேண்டும் என்பதனுடைய கருத்து. மேற்கு வீட்டிற்கோ மேற்கு வீட்டிற்கோ அது கிழக்கு வீட்டிற்கோ நம்முடைய வீடு முந்தக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.